வணக்கம் நீரில்லா நெற்றி பால் என்பது அவ்வை பிராட்டியின் வாக்கு பிறப்பெடுக்கும் எவரும் முடிவில் பிடி சாம்பலாகத்தான் வேண்டும் என அடையாளமாகவும் தெய்வீக ஆற்றல் தரும் புனித சின்னமாகவே திருநீரு போற்றப்படுகிறது திருநீற்றை விபூதி என்றும் அழைப்பார்கள் விபூதி என்றாலே ஞானம் ஐஸ்வரியம் என்றெல்லாம் பொருள் தரும் நாம் திருநீற்றை கடமைக்காக அணிந்து கொள்ளக்கூடாது அவற்றை சரியான முறையில் நியமமாக நெற்றியில் தரித்து கொள்ள வேண்டும் சிலர் விபூதியை ஆள்காட்டி விரல் நடுவிரலை கொண்டு அவரவரின் இஷ்டம் போல் விபூதியை தரித்துக் கொள்வதுண்டு இது முற்றிலும் தவறாகும் உடலின் பவித்திரமான பாகம் என்று கூறப்படும் வலது கை மோதிர விரலினால் திருநீற்றை எடுப்பதுதான் சாலச்சிறந்தது திருநீரு அணியும் போது மற்றவரிடம் பேச்சுவார்த்தை கூடாது அதற்கு பதிலாக சிவபெருமானை மனதில் நிறுத்தி திருச்சிற்றம்பலம் அல்லது சிவாய நமக அல்லது சிவசிவ என்று சொல்லி திருநீற்றை அணிந்து கொள்ளலாம் இவ்வாறாக காலை மாலை இரவு உறங்க செல்வதற்கு முன்னும் வெளியே கிளம்ப செல்வதற்கு முன்பும் திருநீரு தரிக்க வேண்டுமே தவிர நடந்து கொண்டும் படுத்துக்கொண்டும் விபூதி தரிக்கவே கூடாது மேலும் அளவற்ற மகிமைகள் கொண்ட விபூதியை அணிந்து கொள்ளும்போது காலை பொழுதாக இருப்பின் கிழக்கு நோக்கியும் மதியமாக இருப்பின் வடக்கு நோக்கியும் மாலை வேளையில் மேற்கு நோக்கியும் நின்றவாறு திருநீற்றை நெற்றியில் பூசிக்கொள்ளலாம் திருநீற்றை கொடுப்பவர் செய்த தவ பயன் மற்றும் பூஜை பலன்கள் அதை வாங்குவோருக்கு போய் சேர்ந்துவிடும் எனவே சிவனுக்கு நிகரான விபூதியை தியானத்தில் சிறந்த உயர் நலன்கள் உள்ளவர்களிடம் இருந்து மட்டுமே விபூதியை நாம் பெற வேண்டும் தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் இன்று சார்வரி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஆங்கிலம் ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தொன்று செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை இன்று திதி அதிகாலை நான்கு ஐம்பத்தி இரண்டு வரை பின் சப்தமி திதி இன்று உத்தரம் நட்சத்திரம் மாலை ஐந்து ஐம்பத்து ஆறு வரை பின் ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று சித்த யோகம் காலை ஆறு முப்பத்து ஒன்று வரை பின் அமிர்த யோகம் மாலை ஐந்து ஐம்பத்து ஆறு வரை பின் சித்த யோகம் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்து இரண்டு சதயம் இன்று மற்றும் போரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மற்றும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை மூன்று முதல் நான்கு முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு சூலம் பரிகாரம் பால் இன்றைய சிறப்பு இன்றைய செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ முருகப்பெருமான் நவக்கிரக அங்காரகன் அம்பாள் ராகுநேர துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இன்றைய ராசி பலன் முதலாவதாக ராசிக்காரர்கள் இன்று காரிய தாமதம் ஏற்படலாம் நீங்கள் செய்யும் காரியங்களை இன்று கவனமுடன் செய்தால் இதை தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறது மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை செய்வதில் இன்று சற்று காலதாமதமாகும் அல்லது சில குறிப்பிட்ட காரணங்களால் வேலைகளை தாமதமாக செய்து முடிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் இன்று வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது இன்று உங்களுக்கு விரும்பத்தகாத சில சம்பவங்கள் ஏற்படுவதனால் உங்களுக்கு இன்று கோபம் வர வாய்ப்பு இருக்கிறது உங்கள் கருத்தை மற்றவர்களிடம் சொல்லும்போது அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என முறை யோசித்துக் கொள்ளுங்கள் இதற்கு காரணம் உங்களுக்கு சரி எனப்பட்டது மற்றவர்களுக்கு அது தவறாகவே தெரியலாம் மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் நடவடிக்கைகளில் இன்று கவனம் தேவை உங்களின் செயல்களில் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்ட இன்று ஒரு சிலர் இருப்பார்கள் நான்காவதாக கடகரசைக்காரர்கள் கடன் பிரச்சினை கட்டுக்குள் வரும் தேவையில்லாமல் வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்காதீர்கள் இன்றைய நாளில் இன்று உங்களுடைய கவலைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும் ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள் இன்று நேரத்தை திட்டமிடும் போது கவனம் தேவை இதற்கு காரணம் இன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் செய்து முடிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது ஆறாவதாக ரசிக்காரர்கள் இன்று அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்ல வேண்டும் இதனால் வரை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் இன்று நடைபெறும் வியாபாரமாக இருந்தாலும் சரி வேலை இடமாக இருந்தாலும் சரி இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் நடைபெறும் நீங்கள் சந்திக்கும் வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வது உங்களுடைய திறமை நீங்கள் அதிக அளவில் பணம் சேமிப்பீர்கள் ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் மனம் நிம்மதி பெறும் உங்களின் அவசரமான நேரத்தில் சிறிது நேரம் ஒதுக்கி வெளியே குடும்பத்தினருடன் சென்று பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள் பண சேமிப்பில் கவனம் செலுத்தவும் எட்டாவதாக விருச்சிகராசிக்காரர்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வாக்குவன்மையால் எதையும் சாதிப்பீர்கள் பழைய நினைவுகளில் மூழ்குவீர்கள் பழைய எண்ணங்கள் பல யோசனைகள் அவ்வப்போது இன்று உங்கள் மனதில் தோன்றும் ஒன்பதாவதாக தனசு ராசிக்காரர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் இதற்கு காரணம் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய வேலை ஒன்று இருக்கிறது இது வேலை என்று சொல்வதை விட இன்று நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய ஒரு கடமையாக கூட இருக்கலாம் பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் உங்களின் அழுத்தமான கருத்துக்களுக்காக கடுமையாக விமர்சிக்கப்படலாம் இன்று ஒரு தகவல் உங்களுக்கு இனிய தருணத்தை தரும் வேலையிடத்தில் புதிய பிரச்சனைகள் எழும் குறிப்பாக நீங்கள் சாமர்த்தியமாக விஷயங்களை கையாளாவிட்டால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கும் பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய பிரச்சினைகளை தீர்த்து கொள்ளும் நாளாக இன்று அமைகிறது மனைவியின் ஆலோசனை மனதில் நம்பிக்கையை உருவாக்கும் அதாவது நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு விடிவு காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் பன்னிரண்டாவதாக மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் இன்றைய நாளில் பெரியவர்களின் ஆசி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது வாழ்க்கையில் சாதித்தவர்கள் உங்களை விட வயதில் மூத்தவர்களின் ஆசியை இன்று நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் பெறும் ஆசியானது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மேலும் உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும் பெற்றோரின் அன்பை பெறுவீர்கள் சரி வியூவர்ஸ் உங்கள் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அது அறிவியல் ஆகிறது அதுவே அது உங்களுக்கு மட்டும் உதவும் போது ஆணவம் ஆகிறது உங்கள் அறிவால் உங்களை தேடும் போது அது ஆன்மீகம் ஆகிறது தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் விளக்கில் இரண்டு முகம் ஏற்றுங்கள் இனி வீட்டில் சண்டையே இருக்காது அனைவருக்கும் வணக்கம் ஒரு குடும்பத்தில் அனைத்துமே சரியாக நடக்க வேண்டும் என்றால் அது அந்த குடும்பத்தில் இருக்கும் பெண்களின் கையில்தான் உள்ளது காரணம் ஒரு வீட்டில் பெண்கள் பொறுப்பாக இருந்தால் அந்த குடும்பத்தில் தவறுகள் நடக்க வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கும் குறிப்பாக இன்றைய பதிவில் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கிய விஷயங்களை பற்றி பார்க்க உள்ளோம் முதலாவதாக கடன் வாங்குவதை பற்றி பார்ப்போம் சமயங்களில் எதிர்பாராமல் வரும் ஒரு சில பிரச்சனைகளை சமாளிக்க நாம் கடன் வாங்க நேரிடும் உண்மையிலேயே அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் மறந்தும் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் கடன் வாங்கி விடாதீர்கள்